நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஜோதிட பாடத்தில் மந்த கிரகங்களின் வலிமை என்ற தலைப்பிலே சில முக்கியமான விவரங்களை உங்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். மந்த கிரகங்கள் என்பது நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலே இருந்து ஒரு ராசிக்கு மாறும் கிரகங்கள். அவ்வாறு மாறக்கூடிய கிரகங்களிலே முதன்மை பெற்றவர் சனி. சனி 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியிலே இருப்பார். 12 ராசிகளையும் சனி சுத்தி ஒரு ராசிக்கு வர அவருக்கு 30 ஆண்டுகள் ஆகும். உதாரணமாக சனியினுடைய பெயர்ச்சி வருகிற ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இருக்கிறது. அந்த 29ஆம் தேதி இங்கே தனுசு ராசியிலே இருக்கக்கூடிய சனி மகரத்திற்கு தனது சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சியாகி செல்வார். ஆக இந்த மகர ராசியிலே 30 வருடங்கள் கழித்து சனி இங்கே வருவதால் அங்கே அதிகமான பலன்கள், மாறுபட்ட பலன்கள் நடப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. மாறுபட்ட பலன்கள் என்பது சுப பலனமும் தரலாம், அசுப பலனும் தரலாம். 12 ராசிகளிலே அவர் அமையக்கூடிய விதத்தை பொறுத்து அந்த ராசிக்கு உரிய பலனை தருவார். ஒரு கிரகம் ஒரு ராசியிலே இருந்தால் முதலிலே இங்கே உதாரணமாக தனுசு ராசியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது 9ஆம் இடமாக வருகிறது. 9ஆம் இடத்திலே சனி வந்தால் 9ஆம் இடத்துக்கு உரிய தனுசு ராசி தரும் காரக பலன்களைத்தான் அவர் வெளியிட முடியும். அதிலே அவரது குணங்களும் அவரது நிலையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவரது குணத்துக்கு ஏற்ப இந்த ராசி சக்கரத்திலே தனுசு ராசி பெற்றிருக்கக்கூடிய ஆதிபத்தியம், 9வது ஆதிபத்தியம், 9ஆம் இடத்திலே சனி இருந்தால் என்ன பலனை தருவார், அந்த பலனை இங்கே தருவார். அடுத்து உதாரணமாக நான் சொன்னேன் சனி பெயர்ச்சியிலே மகரத்துக்கு வருவார் என்று. இங்கே மகரத்துக்கு வரும்போது 10ஆம் இடம் ஆதிபத்தியம் என்ன காரகங்களை சொல்லுகிறது? ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம், ஆக கர்மஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. தொழிலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு நிலையை சனி இங்கே பெறுவார். அது 10ஆம் இடம், அவரது சொந்த வீடு, அவர் ஆட்சியாக இருக்கிறார். எனவே அதனுடைய பலனும் இங்கே சேரும். இதை போன்றுதான் குரு ராகுகேதுகளுக்கு சொந்த இடம் இல்லாததால் அவர்களை பற்றிய விவரங்கள் நிறைய ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுகேதுக்கள் எந்த இடத்திலே இருந்தால் எவ்விதமான பலன்களை தருவார்கள் என்பதையெல்லாம் விளக்கி ஆதிகால ஜோதிட மூல நூல்களிலே பல்வேறு கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ராகுகேதுக்கள் கேந்திரம் கோணம் பெற்றிருந்தால் அதிகமான சுப பலன்களை தருவார்கள். அந்த கேந்திராதிபதியோடு அல்லது அந்த கோணாதிபதியோடு ஏதாவது ஒரு தொடர்பை பெற்றிருந்தால் மிக அதிகமான பலனை தருவார்கள். குருவினுடைய பார்வையை பெற்றிருந்தால் அதிவிசேஷமான பலனை தருவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுகளை பொறுத்தவரையிலே சுக்கிரன் அவருக்கு நட்பு கிரகம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சுக்கிரனுடைய பார்வைக்கும் சுக்கிரனோடு அவர்களை இணையும் நிலைக்கும் மாறுபட்ட பல காரகங்கள், பல பலன்களை அவர்கள் வழங்க முடியும். ஆனால் குரு பார்த்தால் அந்த பலன்களிலே நல்ல நிலையான ஒரு சரியான பலன் கிடைக்கும். ஜாதகர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குருவுக்கு அபாரமான ஒரு நிலை ஜோதிட சாஸ்திரத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. குருவினுடைய பார்வை ராகுகேதுவினுடைய விஷத்தன்மையை முறிக்கும் என்றும் கூட ஆதிகால ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ராகுகேதுகளை பொறுத்தவரையிலே அவர்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம், அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற பலன்களை அவர்கள் தருவார்கள். இதர மந்த கிரகங்களாக கொள்ளக்கூடியவர்கள் சனியும் குருவும். சனி பெயர்ச்சிக்கும் குரு பெயர்ச்சிக்கும்
அதிகமான முக்கியத்துவம் மக்கள் கொடுப்பதற்கு காரணமே அவர்களுடைய பயிற்சி காலத்திலே ஒரு உன்னதமான மாற்றம் வரும். அந்த மாற்றம் நல்லதா அந்த மாற்றம் தீய பலனை தரக்கூடியதா என்பதெல்லாம் அவர்கள் அமையக்கூடிய ராசியை வைத்து, ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஆதிபத்தியத்தை வைத்து சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் பொதுவாக ஜாதகத்திலே கிரகங்களுடைய அமைப்பை வைத்தே ஜோதிட சாஸ்திரம் நிறைய பலன்களை விளக்கி இருக்கிறது. உதாரணமாக இது லக்கினம், மேச லக்கினம், வரிசையாக ஏழு ராசியிலும் ஏழு கிரகங்கள் இருந்தால் ராகு கேது தவிர அவ்வாறான ஒரு அமைப்பு, ஒரு யோக அமைப்பு, ஆறு வீடுகளிலே ஏழு கிரகங்கள் இருந்தால் ஒரு பலன், ஐந்து வீடுகளிலே ஏழு கிரகங்கள் அடங்கி இருந்தால் ஒரு பலன், இவ்வாறெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே பல அத்தியாயங்களிலே விளக்கப்பட்டிருக்கிறது. அதை கிரக மாளிகா யோகம் என்று ஒரு தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கிரகங்கள் ராசியிலே அமையக்கூடிய விதத்திற்கே பல்வேறு பலன்கள் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இங்கே சொல்லுவது மந்த கிரகங்களின் வலிமை. இந்த மந்த கிரகங்களினுடைய வலிமையை ஜோதிட சாஸ்திரம் எவ்வாறு சொல்லுகிறது? மந்திர கிரகங்கள் பின்னாலே சீக்கிர கிரகங்கள் முன்னாலே. அவ்வாறு ஒரு ஜாதகத்திலே அமைந்தால் அந்த ஜாதகம் மிக நல்ல பலன்களை, உயர்ந்த பலன்களை பெற்று உயர்வான வாழ்க்கையை வாழ்வான், செல்வந்தனாக திகழ்வான், புகழ் பெற்றவனாக இருப்பான், கல்விமானாக இருப்பான், நல்ல குடும்பத்தை உடையவனாக, சற்புத்திரர்களை பெற்றவனாக விளங்குவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? மந்த கிரகங்கள் குரு, சனி, கேது, இவர்களுக்கு இருக்கக்கூடிய ராசிக்கு முன்னாலே சூரிய சந்திரர்களிலே இருந்து இதர கிரகங்கள் வரிசையாக, இந்த கிரகங்கள் தவிர ராகு கேது எப்போதுமே சமசப்தமாக இருப்பார்கள். எனவே இவ்வாறான அமைவிலே முன்னாலே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. அதைத்தான் மந்த கிரகங்கள் பின்னாலே சீக்கிர கிரகங்கள் முன்னாலே என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு அந்த ஜாதக அமைப்பு அமைந்திருந்தால் அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்கள், உயர்ந்த பலன்கள் நடக்கும் என்றும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக குரு இங்கே ஆட்சியாக வந்திருக்கிறார். எனவே குரு இங்கே எந்த ஒரு ஆதிபத்தியத்தை பெற்றாலும் நல்ல பலனை தருவார், அந்த வீட்டுக்கு உரிய பலனை தருவார். ஒன்பதாம் இடம் என்ன பலனை தருகிறதோ அந்த பலனை தருவார். இதே பன்னெண்டாம் இடமாக இருந்து குரு வந்தால் பன்னிரெண்டாம் இடம் என்ன காரகங்களை சொல்லுகிறதோ அந்த பன்னிரெண்டாம் இடத்து காரகங்களை ஆட்சி பெற்ற கிரகமாக குரு இருக்கும் பட்சத்தில் அதை வெளிப்படுத்துவார். ஆக ஆட்சி கிரகம் குருவுக்கு மட்டுமல்ல அனைத்து ஏழு கிரகங்களுக்குமே, ஆறு எட்டு பன்னிரெண்டிலே அவர்கள் இருந்தால் கூட ஆட்சி பெற்றிருந்தால் அந்த வீட்டினுடைய பலன்களை சிறப்பாக அவர்கள் வெளியிடுவார்கள், தருவார்கள் என்பது ஜோதிட மூல நூலிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து. இவ்வாறான நிலையிலே குரு, சனி, கேர் ஆகிய இந்த மந்த கிரகங்களுக்குத்தான் அதிகமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? சனி தனுசு ராசியிலே இருந்து பதினோராம் இடம் தனது சொந்த வீட்டை பார்ப்பார். மூன்றாவது பார்வையாக ஏழாம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பார், அங்கே இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பார். அடுத்து பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார். இவ்வாறுதான் மூணு, ஏழு, பத்து ஆகிய பார்வை பலன்கள் சனிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பார்வை பலன் இரண்டரை ஆண்டுகளுக்கு நீடிக்கும். மந்த கிரகங்கள் அப்போது இங்கே சுற்றி வருவார்கள். ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ராசியை மாறக்கூடிய கிரகங்கள் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன். செவ்வாய் மட்டும் 45 நாட்களுக்கு ஒரு முறை ராசி மாறுவார். ஆக இங்கே இருக்கக்கூடிய சனி இந்த இடங்களை இரண்டரை ஆண்டுகளுக்கு
நிரந்தரமாக பார்ப்பார். குருவை பொறுத்தவரையிலே ஐந்தாம் பார்வையாக மேசராசியை ஒரு வருடத்திற்கு அடுத்த பயிற்சி வரையிலும் பார்ப்பார். ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்ப்பார். ஒன்பதாம் பார்வையாக சிம்மத்தை பார்ப்பார். இதுதான் இவருடைய பார்வை படம். ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை என்று மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் நிழல் கிரகங்கள், எனவே அவற்றை விட்டுவிடலாம். ஆக பார்வையை பொறுத்தவரையிலே இவர்களுடைய பார்வை நீண்ட காலம் அடுத்த ராசிக்கு அவர்கள் பயிற்சி ஆகும் வரையிலும் அது நீடிக்கும். சீக்கிர கிரகங்கள் என்பது நாம் சொன்ன ஒரு மாதத்திற்கு ஒரு முறை ராசியை மாறிக்கொண்டு வரும் கிரகங்கள் அங்கே அமரும் போது ஒரு மாத பலன் வேண்டுமானால் அது வித்தியாசப்படலாம். ஆனால் சனி பார்க்கக்கூடிய அந்த 3, 7, 10 பார்வை 2.5 ஆண்டுகளுக்கு அந்த 3 இடத்து பலனையும் 11 இடத்து பலனையும் அடுத்து 3 இடத்து பலனையும் 5 இடத்து பலனையும் 2.5 ஆண்டுகளுக்கு வெளிப்படுத்தும். அவ்வாறுதான் குருவினுடைய பார்வை 1 இடம் லக்கினத்திற்கும் 3 இடத்திற்கும் 5 இடத்திற்கும் இருக்கும். ஆக குருவினுடைய பார்வை இவ்விதமாக அமையும். இந்த அமைப்பை பொறுத்தவரையிலே நாம் சொல்லக்கூடிய கருத்து, குருவினுடைய பார்வையால் ஒரு வருடத்திற்கு இந்த 3 ராசிகளும் நிரந்தரமான பலனை தரும். அப்போது கோச்சார கிரகங்களுடைய மாறுதலிலே சிறு சிறு மாற்றங்கள் என்றால் ஏற்படலாம். அடுத்து அது உடனடியாக அடுத்த மாதமே அந்த பலனும் மாறிவிடும். அந்த கிரகம் மாறி அடுத்த ராசிக்கு சென்றுவிடும். எனவேதான் பொதுவாக பார்வை அதிகமாக அந்த இடத்தினுடைய பலனை அபிவிருத்தி செய்யக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய பலனை ஒரு சுமாரான அளவுக்கு அதனுடைய பார்வை செயல்படுத்தும். அந்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கிரகம் எவ்விதமான ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறது, அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட வரையிலே அதனுடைய கரக பலன்களை அந்த ராசியிலே அதனுடைய குணாதிசயங்களுக்கு தக்கவாறு வெளியிடும். அப்போது சிறிய மாற்றம் குருவினுடைய பார்வையாலோ சனியினுடைய பார்வையாலோ ஒரு மாற்றத்தை அது பெறும். இவ்வாறான இந்த மாற்றம் என்பது நிரந்தரமானதல்ல. மாத கிரகங்கள் மாறும்போது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அது மாற்றம் பெற்றுவிடும். ஆனால் அந்த இடங்களுடைய பார்வை, 10 இடத்தை சனி 6 இடத்தை பார்க்கிறார் என்றால் 6 இடத்தினுடைய பலன்களை அந்த ஜாதகர் 2.5 ஆண்டுகளுக்கு சனியினுடைய பார்வை பலனை வைத்து அவர் பலனை அடைய முடியும். அதே போல 3 இடத்தை மிதுன ராசியினுடைய பலத்தை அந்த ஜாதகர் பெற முடியும். இவ்வாறுதான் உதாரணமாக 11 இடத்தை சனி சொந்த வீடை பார்க்கிறார். சொந்த வீடை பார்க்கக்கூடிய கிரகம் அதனுடைய வீட்டினுடைய வளர்ச்சியை உருவாக்கும். சொந்த வீடு, எந்த ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டை திரும்பி பார்க்கிறதோ அந்த வீடு விருத்தி அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக 11 இடம் விருத்தி அடைந்தால் என்ன? பணவரஸ்தானம். ஜோதிட சாஸ்திரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது, லாபஸ்தானம், ஆதாயஸ்தானம். அடுத்து ஒரு அத்தியாயத்திலே பணவரஸ்தானங்கள் என்று ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்திலே சக்சீட் அண்ட் ஹவுசஸ் என்று பணம் தரும் இடங்கள் என்று 2, 5, 8, 11 ஆகிய 4 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 4 இடங்களும் இந்த பணபரஸ்தானம், அது தினசரி அடிக்கடி பணம் தரக்கூடிய அமைப்பு. லாபம் ஆதாயம் என்பது தொழில் மூலமாக அல்லது ஏதாவது ஜாதகருடைய செயல் வடிவமாக வருவது. இந்த பணபரஸ்தானம் என்பது அப்பப்போது கிரகங்களுடைய மாற்றத்தால் சனியினுடைய பார்வையால் ஏற்படக்கூடியது பணபரஸ்தானத்தினுடைய வருமானம். ஆக லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம் என்பது வேறு, பணபரஸ்தானங்கள் என்பது வேறு. ஆக 11 இடம் பணபரஸ்தானம், அடுத்து லாபஸ்தானம் ஆதாயஸ்தானம். ஆக இவ்விதமான பலனை சனி 2.5 ஆண்டுகளுக்கு தருவார். உதாரணமாக இங்கே அவர் ஜனவரியிலே 29ஆம் தேதி பயிற்சி ஆகி வந்தவுடனே அவரது 3வது பார்வை 12ஆம் இடத்துக்கு போகும். அப்போ 12ஆம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை தீய பலனை தரும். 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலோ சனி இருந்தாலோ
அதீத தீமையை விளைவிக்கும் ஒரு அமைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நேயர் இன்றைய கமெண்டிலே சொல்லியிருக்கிறார், 12 இடத்திலே எனக்கு சனி இருக்கிறது, ஆனால் எனக்கு நீங்கள் சொன்னபடி விரயமெல்லாம் தரவில்லை. நான் நிறைய ஆன்மீக வழியிலே பணத்தை செலவு செய்கிறேன் என்று கமெண்டிலே குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு தான் அவர் தெரிவித்திருக்கிறார். சனி எந்த லக்கினம், அவர் எந்த 12 இடத்தை பார்த்தார் என்ற விவரங்கள் அவர் சொல்லவில்லை. அடுத்து நான் அவருக்கு ஒரு பதில் அதிலே சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒருவேளை சனி சுப பார்வையை பெற்றிருக்கலாம், அல்லது சுப நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கலாம். எனவே உங்களது கருத்துக்கு நான் மறுப்பு தெரிவிக்க விரும்பவில்லை என்று அவருக்கு தெரிவித்திருக்கிறேன். எனவே பொதுவாக 12 இடத்திலே சனி அசுப கிரகம் யார் இருந்தாலும் அசுப வழியிலே செலவை தருவார்கள் என்று ஆதிகால மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இது விரயஸ்தானம் விரயத்தை உருவாக்கியே தான். சனி இங்கே பெயர்ச்சியாகி வந்து 12 இடத்தை பார்க்கும் போது தேவையற்ற விரயத்தை உருவாக்கியே தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு பயணம் என்பதை பொறுத்தவரையிலே சனி 4 10 ஆகிய கேந்திர இடங்களிலே இருந்தாலே வெளிநாட்டுக்கு ஜாதகரை அனுப்புவார் என்றெல்லாம் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு சில நூல்களிலே காரணமும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி ஒரு ஜாதகனை தன் உறவினர்களை விட்டு பிரிப்பதற்காக இவ்வாறு வெளிநாட்டுக்கு அனுப்பும் ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் என்று கூட சில சுவடிகளிலே மகான்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே எது எப்படி இருந்தாலும் 12 இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கும். அங்கே வெளிநாட்டு பயணத்துக்கு உரிய இடையூறுகளையும் அது தரலாம். சனியுடைய பார்வை அங்கே விழுவதான். அடுத்தது சயன சுகம் இல்வாழ்க்கையிலே பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தலாம். இதுதான் யதார்த்தமாக பொதுவாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற மூல நூல்கள் சொன்ன கருத்து. ஆக இந்த பார்வை என்பது நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அவர்களது வலிமையை தெரிவிக்கிறேன். இந்த பார்வை என்பது 2.5 ஆண்டுகளுக்கு சனி இங்கே வந்தால் அடுத்த பெயர்ச்சி வரையிலும் 12 இடம் சனியின் பார்வையை பார்க்கும். அதே நேரத்திலே குரு இங்கே இருந்து 12 இடம் தன் சொந்த வீட்டை பார்க்கும் ஒரு அமைப்பை பெறுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது உச்சம் பெற்ற ஒரு நிலையிலே ஆட்சி பெற்ற நிலையிலேயே அவர் ஒரு சுபகிரகம் அந்த 12 இடத்தை பார்க்கிறது என்றால் சனியினுடைய பார்வையால் கிடைக்கும் கெடுபலன்கள் சற்று குறையும், அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சுப பார்வையும் அதற்கு கிடைப்பதா? எனவே இவ்வாறான நிலைகளைத்தான் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். ஆக மந்த கிரகங்கள் தங்களது பெயர்ச்சியின் போது துவங்கும் பார்வை பலன் அடுத்த பெயர்ச்சி வரையிலும் நீடிக்கும். ஆக அந்த வீட்டினுடைய பலங்கள் அவர்களது கட்டுப்பாட்டிலே அதிகமாக செயல்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. சீக்கிர கிரகங்கள், உதாரணமாக இங்கே ஒரு சீக்கிர கிரகம் வருகிறார், மந்த கிரகங்கள் பார்க்கிறது என்றால் அவர் 1 மாதம் தான் இங்கே இருப்பார். அடுத்த மாதம் அவர் பெயர்ச்சியாகி அடுத்த ராசிக்கு வந்து விடுவார். ஆக அவர்களது ஆதிக்கம், அவர்களது பார்வை பலன் என்பது அவர்களது நிரந்தரமான அடுத்த பெயர்ச்சி வரையிலும் இருக்கும். எனவே மந்த கிரகங்களுடைய வலிமை உயர்ந்தது. அதனால்தான் மக்களும் சரி அனைவரும் சரி அவளோடு கிரக பயிற்சிகளை தங்களுக்கு எவ்வாறான பலன்கள் கிடைக்கும் என்பதை அறிவதற்கு அதிகமான ஆர்வமுடையவர்களாக விளங்குவதற்கெல்லாம் காரணம் இதுதான். ஆக அதிகமான முக்கியத்துவம் பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் நடக்கும் சீக்கிர கிரகங்களுடைய பயிற்சிக்கு மக்கள் தருவதில்லை, மந்த கிரகங்களுடைய பயிற்சிக்குத்தான் அதிக அளவிலே வரவேற்பு இருக்கிறது. அதற்குத்தான் அவர்கள் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறார்கள். காரணம், நீண்ட நெடிய காலங்கள் அந்த பலன் அவர்களுக்கு இருக்கும் என்பதால் தான். எனவேதான் மந்த கிரகங்களினுடைய வலிமை என்பது நீண்ட காலம் நீடிக்கக்கூடிய ஒன்று. பிறப்பு ஜாதகத்திலே அவர்களுடைய பார்வை நிரந்தரமாக இருக்கும் பலன், அதை மாற்றவே முடியாது. கோச்சார ஜாதகம் 25% பலனை மாற்றம் செய்யலாம் என்றுதான் ஜோதிட மூல நூல்கள் சொல்லியிருக்கிறார். பிறப்பு ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பை கோச்சார கிரக நிலை மாற்றவே முடியாது. கோச்சார கிரகம் சற்று கூட்டியோ குறைத்தோ அந்த குறுகிய காலத்தை இடைவெளியிலே அதனுடைய பலனை தர முடியும். இவ்வாறுதான்
ஜோதிடம் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் அதிகமான வலிமை இருக்கிறது. சுப கிரகங்களாக இருந்தாலும் அசுப கிரகங்கள் இருந்தாலும் மந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய ராசிகளிலே இருந்து அவர்கள் தசாபுத்தியை நடத்தும் போது அந்த தசாபுத்தியானது அவர்களது பலனையும் மாற்றி அமைத்து விடக்கூடிய ஒரு நிலையையும் பெறுகிறது. எனவேதான் மந்த கிரகங்களுடைய பெயர்ச்சியிலே மக்கள் அதிகமான ஆர்வம் காட்டுவதும் அதிலே அதிகமான ஈடுபாடு கொள்வதும் அவர்களது வலிமையை உணர்ந்து அதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆசையினால் ஏற்படும் கருத்து என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே புதன் இருக்கிறார். புதன் அடுத்த மாதம் இங்கே மாறிவிடுவார். அதற்கு அடுத்த மாதம் இங்கே ஆட்சி பெற்று விடுவார். ஆனால் ஒவ்வொரு மாதமும் பெயர்ச்சியை பற்றி, புதனுடைய பெயர்ச்சியை பற்றி எந்த விதமாக எந்த ஒரு பொதுமக்களும் அதிகமான அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. சூரியனுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு மாதம் துவங்கிய முதல் நாளே மாதப்பிறப்பு அன்றே நிகழ்கிறது. அதை பற்றியும் யாரும் அதிகமான நல்ல கவனம் செலுத்துவது இல்லை. காரணம், மந்த கிரகங்கள் நீண்ட நெடிய காலங்கள் அந்த பலன்களை தரக்கூடிய அமைப்பை பெறுகிறதே என்ற ஒரு அக்கறையின் காரணமாகத்தான் மந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு மக்கள் அதிகமான ஆர்வத்தை காட்டுகிறார்கள் என்ற விவரங்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் அதிகால மூல நூல்களின் கருத்துக்களை எடுத்து நேயர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எளிமையாக பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் தவறாமல் பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.